ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சன்னா மசாலா தாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி மெக்னீசியம் அதிகமாக உள்ள உணவு பொருள் எது தெரியுமா? கொண்டைக்கடலை தாங்க. கொண்டைக்கடலையில் ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடன்ட், நார்ச்சத்து, இரும்பு சத்து, சோடியம், தாமிரம், கனிமம் போன்ற எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குதுங்க. எலும்பு, தசை, தோல், ரத்தம் போன்றவற்றை வளர்த்தெடுக்கும் புரதத்தை இந்த கொண்டைக்கடலையில் நிறைய இருக்குதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரே உணவுப் பொருள் எது தெரியுமா? இந்த கொண்டைக்கடலை தாங்க. வளரும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கொட்டி கிடப்பது இந்த கொண்டைக்கடலையில் தாங்க. சஃபோஃபோனின் என்ற ஆன்டி ஆக்சிஜனை கொண்டு இருப்பதால் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயை இது தடுக்கும். பெண்களின் ஆர்வம் பிரச்சனைகளை இந்த கொண்டைக்கடலை தீர்த்து வைக்குங்க. இத்தகைய பயனுடைய கொண்டைக்கடலை வைத்து சன்ன மசாலா செய்யலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சன்ன மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: ரெண்டு வெங்காயம், தக்காளி ஒன்று, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, புதினா சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு. நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு வச்சிருக்கிற வெள்ளை மூக்கடலையை நம்ம குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துருக்கோம். அதை நம்ம ஒரு பிடி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு இது 4 நம்ம அரைச்சி இன்னொரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் 2, தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 2, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். சன்னா மசாலாவுக்கு ஒரு பேன் வச்சுருங்க. பேன் நல்லா காயட்டும். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டும். கடுகு, ஆயில் நல்லா சூடேறின பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சிறிதளவு, அது நல்லா வெச்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் கறிவேப்பிலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த செங்க 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், இதை நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். முன்னாடி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இந்த மசாலாலாம் ஆட் பண்ண
தக்காளி வெங்காயம் காஞ்சி மிளகாய் ரெண்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்ப ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க வெள்ளை கொண்டக்கடலை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க 5 விசில் வேக வச்ச வெள்ளை மூக்கடலை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ண வேணாம், தேவையான அளவுக்கு இதுல நம்ம ஆட் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, ஃப்ரை ரைஸ், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.